Hey guys, first mic support check panikalam kekudada unakku paathuko seri bike start pannalam start agudan therilla ena malayila ninnichu velila first adichu paapom indhi start avodi choke potukom edukudhu okay ama bye ma kalamura seri seri Hey guys, welcome back to another video. Now, I am going to see Meghamalai. Meghamalai is a wonderful tea estate. There are many dams Let's get into the video. Okay guys, நம்ம மேகமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செக்கானூர் நீன்னு சொல்லுவாங்க. சாரி, செக்கானூர் நீல்ல. அது வந்து சின்னமன்னூர் தேனிக்கு முன்னாடி இருக்கு. சின்னமன்னூர்ல இருந்து ஒரு 20 to 30 km தான் ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. ஒரு சூப்பரா இருந்துச்சு லொகேஷன். நம்ம அங்க போலாம். என் friend தான் அந்த இடம் எனக்கு சஜஸ்ட் பண்ணா. போற வழியில நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேसेस இருக்குது. மொத்தம் 2-3 வே இருக்கு. நம்ம ரெண்டு வேளை எந்த வேளை போணும்னு நான் உங்களுக்கு பக்கத்துல போக சொல்றேன். மேப் வந்து நீங்க ஒரு லொகேஷன் இருக்கும். நீங்க மேகமலைன்னு போடிங்கன்னா பேக் சைடு ஆஃப் தி மேகமலை கூட்டிட்டு போறோம். நீங்க வெறும் மேகமலையின் போடாம ஹைவே டாம் அப்படிን போடிங்கன்னா மேகமலையில அந்த கரெக்ட்டா அந்த ஹில் ஸ்டேஷன் வழியா தான் கூட்டி போவோம். அந்த ரோட் தான் நல்லா இருக்கும். நீங்க மேகமலை ஊர் தாண்ட உடனே ஆஃப் ரோடிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடம் தான் கொஞ்சம் பார்த்து நீங்க பைக் ஓட்டணும். இப்போ நம்ம ரொம்ப இருட்டா இருக்குது. உங்களுக்கு ஒரு வியூவும் கிடைக்காது. நம்ம கொஞ்சம் விடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு காட்றேன். வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. வாவ் गाइस, பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆண்டிப்பட்டி கனவா அந்த டேனிங் சொல்லுவாங்க. செம்மையா இருக்குங்க. இதுக்கு அடுத்து வர லொகேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு மலைக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி இந்த ரூட்ல வந்திருக்கேன். அதனால தான் டிப்டாப்பா சொல்றேன். பாருங்க டேனிங். வாவ், வேற லெவல்ரா. ஏய் செம்மையா இருக்குடா. வண்டி அவ்வளோ ஸ்லோவா தான்டா ஒரு ஆளால அப்படி தான்டா இருக்கு. ஆமாடா ஆமா. என்ன வேலை நடக்குது? ரோட்லாம் புதுசாக போட்டுருக்காங்களே. ரயில்வே ட்ராக் வருது. காய் சாமா காய்ஸ், தேனிக்கு வந்து மதுரையிலேருந்து ட்ரெயின் விட போகிறாங்க. இப்போ ட்ரெயின்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த வேலை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. பாருங்கள், ஹில்ஸ்குள்ளே போகிறோம். அப்படியே ஒரு வாகமான் 3 மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நல்லா அடிக்குது. ஆக்சிடெண்ட்டா? நீ என்ன இவ்வளோ தக்காளியை கூட்டி போட்டிருக்காங்க? வாவ் காய்ஸ், பாருங்கள் பாருங்க. வாவ், ரொம்ப நாள் கழிச்சு செம்மாட்டா அடிக்கு. சூப்பராக பைக் விட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஏய், அடுத்த டர்னிங் வருதுடா. இன்னும் ஹேர் பீட் பண்ணிட்டு ஏரில் இன்னும் கிடக்குது 100 கிலோமீட்டர். அதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக வந்துருக்குதுப்பா. அங்கே ஊர் இருக்கும் கோயிலா. செம்மையாக இருக்கு பாருங்க. வாவ், பிடிச்சிக்கோ கையை. எதுக்கு ஓவர் டேக் பண்ணலாம் பார்ப்போம். பைக்கு முன்னோட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ தான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் 2000 ரூபாய்க்கு. உட்காந்து எல்லாம் மாத்திரம். இன்ஜின் ஆயில், கார்பரேட்டர், ஏர் ஃபில்டர் எல்லாம் மாற்றிருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. முன்னோட டியோலாம் பொறுத்த வரைக்கும் லாங் ட்ரைவெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நானே அவாய்ட் பண்ணணும் பைக்கு. நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் ஒரு பைக் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் பைக் வாங்க போகிறேன். என்ன பைக் என்ன நானே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோஸில் இடத்த பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இது வைல்டு அனிமல்ஸ் கிராசிங் ஆகும்னு அங்கே போர்டு இருக்குது. நான் கவனிக்கலை. என் பின்னாடி இருக்க சொல்கிறான் வைல்டு அனிமல்ஸ் கிராஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. ஐயோ, என்ன நடக்கும்? நம்ம நேரத்துக்கு எதுவும் வராது. நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் இந்த பக்கம். அப்படி எதுவுமே நான் பார்த்ததில்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிடலாம். இன்னும் கொஞ்சம் பைக் ஓட்டணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ வருஷநாடு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பக்கத்தில் ரொம்ப பக்கம் தான். இங்கேருந்து ஹில்ஸு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா வீடியோ எடுக்கிறேன் பார்க்கலாம். நம்ம போகிற வழியில் வேறு லெவலில் இருக்குது. மார்னிங் குளிர். இங்கே கையெல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது போகிற வழி. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வருஷ நாடெலாம் தாண்டி வந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டேன். இந்த செக் போஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது தூரத்தில், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. கைஸ் மேலே பாருங்களேன், அந்த ரோடு தெரியுது, மேகமலை அந்த மேலே போகிற ரோடு பயங்கரமாக இருக்குது கைஸ். போகிற வழி செம்மையாக இருக்குது பாருங்கள். செக் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்மளை கேட்பாங்க. டூரிஸ்ட் வண்டிலாம் நிற்கிது, இப்போ மேலே போயிட்டு தான் இருக்காங்க போல, கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், செக் போஸ்ட் இஸ் தேர். ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க போலீஸ், அவங்கள்ட்ட போய் கேட்போம் என்ன பண்ணோம். மறக்காமல் 2 ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதாங்க மெயினுங்க. திடீர்னு நம்ம நேரத்துக்கு எதுவும் சொல்லலைனாலும் பரவாயில்ல. அப்புறம் ட்ரிபிள்ஸு, ஐயோ நிறு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ரா, நீங்கள் நில்றா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய், ஒரு வழியாக கொடுத்துட்டா, ஒன்றுமே சேர்க்கலடா அவ்வளோ பெருசாக எதுவுமே. சரி, நீ ஏற போவோம். நம்ம மேலே திறந்துட்டாரா? ம், சார் பாய் சார். ஆ சரி சார், ஓகே ஓகே ஓகே. ஏ கைஸ், வி ஆர் என்டரிங் டு மேகமலை ஹில்ஸ். பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுமே சொல்லலை, எழுதி கூட வைக்கலை. நாங்கள் போயிட்டு இப்போ உடனே வந்துடுவோம், நீங்கள் 6 மணிக்குள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று இல்லைங்க, வரங்க ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. கொஞ்ச நாளும் ஒரு சென்ஸ் வேணும்ல மலையில், ஹில்ஸில். ஹில்ஸ் ஃபஸ்ட்டு ஹேர் பெயிண்ட் பெண்டு எத்தனை போட்டிருக்கு? 18 பெண்டு இருக்குது கைஸ். இதில் இது ஃபஸ்ட்டு பெண்டுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 18 ஹேர் பெயிண்ட் பெண்டு இருக்குது. நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டி இது ஃபஸ்ட்டு இந்த வியூவை எடுக்கலாம். மெயினாக அவங்க கீழே சொன்னப்பயே சொன்னாங்க. இருக்கு, நான் மொபைலில் ஒரு ஸ்னாப் எடுத்து பார்க்குறேன். அது வேறு போட்டு வாவ் கைஸ், மொபைலில் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. டேய் வரா, இங்கே வர்றா, என்ன வர்றா? வாவ், போயிட்டாங்களே, பயங்கரமாக இருக்குது. சரி, உள்ளே வச்சுருவாங்க. அந்த இதில் நிப்பாட்டுறேன், நிப்பாட்டிட்டு ரொம்ப பார்க்கலாம். அவங்க நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. யாரும் இப்போ பின்னாடி வராதனால அங்கே இப்போ நிப்பாட்ட போகிறேன், பார்ப்போம். வாவ், பேக் சைடு வியூ செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டோம். கீழே செக் பண்ணாங்க லைட்டாக. வேறு வந்து எங்கேயும் நிற்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் சும்மா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறேன். வேறு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கேயும் நிற்காதீங்க ப்ளீஸ். எங்களை மாதிரி இந்த தேவையில்லாதவெல்லாம் பார்க்காதீங்க, நிற்காதீங்க. வேறு லெவலில் இருக்குது போகிற வழி. பேக்கில் வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வந்தால் கம்பல்சரி 2 ஹெல்மெட் வச்சுருக்கணும், 2 பேருமே போட்டிருக்கணும், கம்பல்சரியான விஷயம். பார்த்துக்கோங்க. இப்போ மேலே போய் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ரொம்ப டேஞ்சரான மலைன்னு நினைக்கிறேன், தெரியாமல் வந்துட்டோம். அள்ளு விடுது ஒவ்வொரு இடத்துல. எலிஃபேண்ட் கிராசிங் போட்டுருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் செம்மையாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. என் பேக்கில் வியூ பாருங்களேன், வேறு லெவலு. தம்பிட்டே போட்டே எப்படா இருக்குது? தரமாக இருக்கா? எனக்குள்ளே பயமாக இருக்குது. என் பின்னாலாம் பாருங்க, அடர்ந்த காடு. கண்டிப்பாக மேகமலை வந்தீங்கன்னா ஒரு சொட்டர் எடுத்துடுவாங்க கைஸ். பாருங்க, குளிர்து, அநியாயமாக குளிருது. வெயில் அடிக்குது, ஆனாலும் குளிருது. ஒரு செம்ம லொக்கேஷன், வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி புதுசாக வந்துருக்குறோம். கோப்ரோ சொதப்பிடுச்சுங்க, சார்ஜ் போடாமல் விட்டுட்டேன், மறந்து போச்சு. ரொம்ப குளிருது. நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வியூ என்ஜாய் பண்ணுவாங்க. வா கைஸ், பார்த்தீங்கன்னா வர வழியிலே ஒரு தேயிலை தோட்டம் மாதிரி இருந்துச்சு பாருங்கள். உள்ளே தான் நிற்கிறோம் நாங்கள். மேலே இருக்குது ரோடு, பயங்கரமாக இருந்துச்சு இந்த இடம். அதனால் சின்ன ஒரு சிம்பிளாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். பக்காவாக இருக்குது லொக்கேஷன். திரும்ப பாருங்கள், அதில் கீழே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ காலையிலே மழை ஆச்சு, குளிர் உலருது. இங்கே பாருங்கள், செடியிலலாம் அப்படியே தண்ணி மாதிரி படர்ந்து இருக்குது. அதை பனி வந்தது. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். உண்மையில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் வந்தோன்னா. ஒரு புதுசாக இருக்குது. என்ன தான் உள்ள ஒரு பயம் கலந்த பீதிகள் இருந்தாலும் ரோட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக யானை போட்டு வச்சுருக்குதுங்க. பார்த்தோன்னே அள்ளு செதறிச்சு. அதனால் பயத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு மெயின் ஏரியா கொஞ்சம் மேலே போகலாம். பயங்கரமாக இருக்கும். மேலே போய் பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா கோப்ரோ சின்ன ஒரு சொதப்பல் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நான் பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டேன், பேட்டரியும் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. பாருங்கள் கைஸ், அவ்வளோது மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஃபுல்லாக தேயிலை தொட்ட இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம எடுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் தேயிலை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணுறோன்னு நினச்சி நல்ல லெவலில் தம்பி கரெக்டாக பவர் பேங்க் வச்சு நான் அந்த பவர் பேங்க்லேயே சார்ஜ் போட்டேன். செம்மையாக இருக்குது பாருங்கள் கைஸ். எனக்கு என்னவோ வாகமான் போன ஃபீல் வருது. மாமா வீட்டுக்கு போனது வாகமான் ஏழை பாருங்கள், மாமா வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அந்த ஃபீலிங் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஹில்ஸு. வா, நீ ரொம்ப நாள் இது கேரளாவுக்கு தப்பாக இருக்குதுடா. ஆமாம், எனக்கு மெசேஜ் வந்துச்சு அந்த இடத்துல. வா ஏய், நேராக தைலட்டு தோட்டத்துக்குள்ளே புகுந்துருமா? பாருங்க கைஸ், வேறு லெவலு மிரட்டி விட்டுச்சு. வா, உனக்கு கொடைக்கானல் ஊட்டி போகிறதுக்கு இந்த மாதிரி வந்தான். ஆனால் என்ன கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. சுற்றி யானைகள் நடமாட்டம் போட்டிருக்காங்க, எலிஃபென்ட் கிராசிங் போட்டிருக்காங்க, நிறையா இருக்குது. இதில் நான் ஒரு ஃபால்ஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம் மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு. அங்கே பாருங்கள், அதை எட்டு தான் காய்ஸ். நம்ம பக்கத்தில் போகலாம் இன்னும் கொஞ்சம் தூரம். செம்மையாக இருக்குது. போக போக சூப்பர் லொக்கேஷனாக கொடுத்துருக்குறாங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா. ஆனால் நம்ம தேனியில் இப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்கும்ல. பாருங்க, வேறு லெவலு. நம்ம ரோட்டில் நிற்கிது வண்டி. செம்மையாக இருக்குல்லடா. ஆ, நீ தான் வரணும்னு சொன்னேன் கேரளா. இது பாருங்க இப்படி இருக்குன்னு. பாடுறா விவோ பாடுறா. டேய், மிரட்டி விட்டுச்சா? அதெல்லாம் விளாது தரமாக இருக்குதுங்க. 8 கிலோமீட்டர் போட்டிருக்கானுங்க. இன்னும் 8 கிலோமீட்டர் போகணுமா? அப்போ இன்னும் மேகமலையே இன்னும் வரலையாடா? ஹில்ஸ் தானே வந்துருக்கு. பார்ப்போம். வந்தது வந்தாச்சு. உள்ளே வந்து பயம் இருந்துச்சுடா எனக்கும். நானும் சப்போஸ் வந்துச்சுன்னா என்ன தான் பண்ண முடியும்? வந்துச்சுன்னா அப்படியே வண்டி படுக்கப்பட்டு ஏதாவது மரத்துக்குள்ளே போய் படுத்துட வேண்டியதுதான். நீ மறந்துக்கிறோம், நான் எப்படி பெற மரத்துக்குள்ளே தெரியுதா? பாரு, ஃபுல் தேயிலை பயங்கரமாக வச்சுருக்கானுங்கடா. நல்லா சம்பாதிப்பானுங்கடா. டேய் டேய், போர்டு இருக்குடா மேகமலை. வந்துட்டா இந்தா இருக்குதுல்ல. சிவாலாம் ஃபோட்டோ போட்டிருந்தேன் இந்த இடம் தான். எஸ் 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 ஃபைனலி காமிங் டு மேகமலை. கைஸ் வேறு லெவலாக ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம் பாருங்கள். யா, இட்ஸ் மேகமலை. செம்மையாக இருக்குதுங்க லொக்கேஷன். ஒரு 200 ஃபோட்டோவுக்கு மேலே நான் எடுத்திருப்பேன் இந்த லொக்கேஷனில். பயங்கரங்க, பங்கம் பண்ணிட்டோம். வேறு லெவல் உண்மையிலே. பாருங்கள், சுற்றி ஃபுல் தேயிலை தோட்டம் தான். நான் லாஸ்ட்டாக எங்கள் ஏலப்பாறை மாமா வீட்டுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் மாமா வீட்டில். இப்போ நம்ம ஏரியாவிலே இருக்குது தேனியிலே. செம்மையாக இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு 2-3 ஹார்ஸ் தான் ஆச்சு வரதுக்கு. செம்ம லொக்கேஷன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் மேலே நிறைய டேம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் போவோம். ஒவ்வொருமா நின்று பொறுமையாக போகலாம். 6 மணிக்குள்ளே கீழே இறங்கணும், அதை மறந்துடக்கூடாது. வீடியோவை பார்த்துட்டே இருங்க கைஸ். இது கீழே போகணும். அங்கே தான் ஒரு டேம் இருக்குது. நாங்கள் மேலே இன்னொரு டேம் இருக்குன்னா அதான் மெயின் டேம் நினச்சேன். அது கீழே இன்னொரு டேம் இருக்கான். அது போகிற வழியில் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பைக் ஓட்ட செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க கேட்டப்போ. பாருங்கள், இங்கேயே மரம்லாம் எப்படி சரிவு இருக்குது. மண் சரிவுதா? வாவ், ஏடா நிறையா மண் சரிவுலாம் இருக்குதுடா. சைடில் லேக் வியூ செம்மையாக இருக்குது. ஒரு வாட்டர் லேக்கு தரமாக வச்சுருக்கானுங்க கைஸ். நான் வாகமான் போயிருந்தேன். அந்த வீடியோ நான் போட மாட்டேன். ஏன்னா அதில் நான் ஒழுங்காக பேசலை. அப்போல்லாம் நான் பேசிலாம் எடுக்கிற பழக்கம் இல்லை. சும்மா நான் கோப்ரோ வச்சு வாங்கியிருந்ததுனால அந்த டைமில் சும்மா ஹெல்மெட்டில் போட்டு தான் எடுத்தது. பாருங்க, பயங்கரமாக கொடுத்துருக்காங்க லொக்கேஷன். பாருங்க, ஐயோ 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 பா, வேற மாதிரி ஒளியில் போகும். இதுக்கு ஆளே இல்லை. எதுக்கு அடிச்சுட்டு பார்ப்போம். வாவ் 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 வாவ், வேற மாதிரி அங்கே பாருங்க ஹஸ்பண்டு. அடுத்து எப்படி இந்த ஹில்ஸ்லாம் பஸ்ஸு வருதுங்க, தேனி பஸ்ஸு. எப்படி வேறு லெவலில் ஓட்டானுங்களா. செம்மையாக விட்டுருக்காங்க. நின்று பார்க்குறதுக்கு நிழல் கூடமா? அது சாரி, பஸ் ஸ்டாப்பு. நான் நின்று பார்க்குறதுக்கு தரிசிட்டேன். இங்கெல்லாம் நிற்கலாங்க. இங்கெல்லாம் ஒரு யானை நடமாட்ட கிடையாது. அந்த காட்டு எருமையாக அந்த ஒரு மாடு மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனை. மற்றபடி வேறு யாருமே இங்கே இல்லை. ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குதுங்க. வாவ், சூப்பர். பஸ் ஸ்டாப்பா? ஆ, ஹைவேலி பஸ் ஸ்டாப் போட்டிருக்காங்க. காலெலாம் வந்துருக்குது. திருநெல்வேலியா? எந்த ஊர்ரா? கேரளா 60 சம்திங். செம்மையாக இருக்குடா. டே வாவ் கைஸ், இந்த வியூவை பாருங்கள். பா, ஆப்போசிட்டில் ஹில்ஸ் எப்போ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக என் கணக்கு பச்சேன்னு தெரியுது கைஸ். வேற மாதிரி எங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தான் ஹைவே டேம். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா மேகமலை கரெக்டாக கூட்டிகிட்டு வரும். வெறும் மேகமலைன்னு போட்டிங்கன்னா பேக் சைடு வருது, அது போகாதீங்க. இதுதான் கரெக்டு. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நாங்கள் எப்படியோ மேப் இப்பெல்லாம் கண்டுபிடிச்சோம். என் தொண்டை கெட்டிக்கிச்சு. பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் போகலாங்க, நிறைய இடம் இருக்குது. விசிட் பண்ணலாம் வாங்க. guys நான் நினைச்சதோட அங்க ரொம்ப மோசமான ஆஃப் ரோடிங்கா இருக்குது ஸ்டார்ட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது பாக பாருங்க சல்லிக்கல்லா போட்டு வச்சிருக்காங்க முன்ன இருந்ததுக்கு இப்ப என்னமோ ரோட் போட போறான்னு நினைக்கிறேன் முன்னாடி அவங்க காமிச்ச வீடியோல இப்பலாம் இல்ல நீ போடா சகதி கொஞ்சம் இருக்கும் பார்த்து போ அப்படினா கடைசில பார்த்தாங்க இப்படி இருக்கு ஃபுல்லா சல்லிக்கல்லால இருக்குது டேய் வழுக்குண்டா நம்ம வண்டி பெரிய பைக் மாதிரி நிக்காதல்ல வழுக்கி தள்ளுது ஒரு மாதிரி பாரு நீ பிடிச்சிட்டு உட்கார்றியா ஒரு bridge இருக்குன்னா அந்த bridgeல போட்டோ எடுக்க நல்லா இருக்கும்னா பாப்போம் Nee, paradi, vibration mudle po vendi da irukudra. Ee cross a podu vendi varen. Agavaru. Inga appra indha malaiyil ivlo peri vendi kondu vandanga. JCB ella irukudhu. ஒரு எந்த இடத்துல அழகு இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து இருக்கும் நம்ம அதையும் பார்க்கணும் கொஞ்ச தூரம் ரோட் நல்லா இருந்துச்சு சந்தோஷப்பட்டேன் அப்ப வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கறதுக்கு வந்திருக்கறோம் கடைசில பார்த்தா போற ரோட் ரொம்ப கேவலமா இருக்குது ஐ திங்க் சோ நான் இங்கே திருப்பி வரணும் நமக்கு ரிஸ்க் எதுக்கு போவா முடிஞ்ச அளவு பக்கத்துல போய் பாப்போம் 6 மணிக்குள்ள ரிட்டர்ன் ஆக சொல்லி இருக்காங்க எனக்கு வந்து மத்தியானமே வர்க் இருக்கும் பார்த்துட்டு தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு வந்ததுக்கு ஒரு அழகழகான போட்டோ சூப்பரா எடுத்துறோம் நீங்க லாஸ்ட்ல காட்றேன் பாருங்க நான் போடுறேன் அப்படி நீங்க இந்த போட்டோஸ் நீங்க போய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கனா நேரா இன்ஸ்டாகிராம் போங்க அதுல SEEWITHSRI அப்படினு சர்ச் பண்ணீங்கனா ஒரு ஐடி வரும் அதுக்கு அப்புறம் ஸ்ரீராம் ஸ்டோரிஸ் ன்னு போடிங்கனா அதுல ஒரு ஐடி வரும் ஸ்ரீராம் ஸ்டோரிஸ் எதுக்குன்னு பாத்தீங்கனா அது வந்து என்னோட வெட்டிங் போட்டோஸ் நான் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்கறத நான் அதுல அப்லோட் பண்ணுவேன் நீ அதுல எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் சொல்லியாவணும் SEEWITHSRI-க்கு subscribe பண்ணுங்க subscribe பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க அதுலயும் நிறைய நான் எங்கலாம் போறேனோ அந்த லொகேஷன்ஸோட போட்டோ ஷேர் பண்ணிப்பேன் லொகேஷனையும் ஷேர் பண்ணிருப்பேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ஷேர் பண்ணுங்க போட்டோஸ்க்கு லைக் போடுங்க முடிஞ்ச அளவு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க subscribers 700 க்கு மேல வந்துருச்சு நான் சொல்லியாவணும் ஒரு 1000 கிட்ட வரணும்ன்றதான் இப்போதைக்கு ஒரு அச்சீவ்மென்ட் ஒரு 300 இன்னும் வர வேண்டியது இருக்கு உங்க சப்போர்ட்னால வரும்னு நினைக்கிறேன் 700 வந்ததே பெரிய அச்சீவ்மென்ட் நான் 500 வந்ததே போதும்னு நினைச்சேன் அதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணுவோம்டா நல்லா இன்னும் கொண்டு வருவோம்டா சேனல்ல அப்படினு சொன்னானுங்க யா 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 வந்துருச்சு ஆ பாலம் நீ அங்க அந்த பக்கம் போனாங்க ரோட் நல்லா இருக்குடா ஆமாங்க ரோடே இல்லை அங்க பாரு நீ சல்லியா இருக்குடா பாறா என்னத்த சொல்ல பாரு சரி பாட்டு போட்டோ நான் எடுத்துறோம் गाइस இந்த இடம் பாத்துக்கிட்டீங்க வேற லெவல்ல இருந்திருக்கும் உண்மையிலேயே பின்னாடிலாம் பாருங்க வேற மாதிரி லொகேஷன் இதுக்கு அப்புறம் நான் பேச மாட்டேன் நீங்க தான் பேச போறீங்க நேச்சுரலா பார்த்துட்டு பேச போறீங்க இதுக்கு அப்புறம் நான் பேசிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சுடும் நம்ம இருக்க சினிமேட்டிக் ஷாட்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க SEEWITHSRI-க்கு subscribe பண்ணுங்க subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா தான் ரோட்ல போற கார் ஒதுங்கி போகும் நம்ம ஒதுங்கிடும் இதுக்கப்புறம் உங்களை நான் வேற வீடியோல சந்திக்கிறேன் அதுல உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க SEEWITHSRI பை 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 பை